சனி என்பதே தொழிலாளர்களை பாதுகாக்க கூடிய ஒரு நீதி அரசன் அவர். சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்றாங்க. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. சக கலைஞர்களையும் சக தொழிலாளிகளையும் சக வல்லுநர்களையும் சக மனிதர்களையும் மனிதனாக நடத்த வேண்டும். கஷ்டப்படுபவர்களுக்கு 100% நீங்க ஹெல்ப் பண்ணணும். குருவே சரணம். லாஸ்ட் வீக் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4 ஹவர் போதுமா அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க. வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். அதுக்கப்புறம் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க, டாக்டர்ஸ், ஐடி பீப்புள், அப்புறம் கிட்ஸ், சின்ன பசங்க, பெரியவங்க, இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள். அவங்க ஒவ்வொருத்தவங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸுங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் முடியாதவங்க, பணம் கட்ட முடியாதவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறாத. நான் எங்கேயுமே அந்த மாதிரி பார்த்ததில்லை. உங்களோட சேவை தொடர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய சாபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் யார், இதை மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பல பேர் இதை வந்து விஷயம் தெரியாதனால ரொம்ப அசால்ட்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட சார்ந்தவர்களுக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்ககிட்டையும் விஷயம் தெரியாமல் போய் சிக்கிக்கிறீங்க. விழிப்படையை செய்ய வைக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேட்டு புரிஞ்சுக்கங்க நல்லா. எந்த முதலாளி அல்லது எந்த மனிதன் தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கோ அல்லது சக தொழிலாளிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலாளி, கூலி தொழிலாளி பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு உண்டான தகுந்த சன்மானத்தை தராமல் இருக்கும் போதோ அல்லது அவர்களுக்கு உழைப்பிற்கு உண்டான மிக சரியான ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கும் போதோ அல்லது அவர்கள் செய்யும் வேலையை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தும் போதோ சனியினுடைய சாபத்திற்கு உள்ளாகிறார்கள். இதை கரெக்டாக மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, சனி என்பதே தொழிலாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நீதி அரசன் அவர். இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்குதுன்னா, இருக்கக்கூடிய செல்வ வளம், இருக்கக்கூடிய கர்ம வினைகள், இருக்கக்கூடிய சொத்து பத்து, இருக்கக்கூடிய கல்வி, இருக்கக்கூடிய வீடு பேர், சொத்து பத்து, வாசல் வசதி அனைத்தும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. எல்லாமே வைப்ரேஷன் வடிவத்தில் தான் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது வேலையை தேடி வந்தவர்களுக்கோ உழைப்பிற்குண்டான வருமானத்தை கொடுத்து விட வேண்டும். நீங்கள் உழைப்பிற்கு மேலே வருமானம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சனி பகவானோட முழு ஆற்றல் உங்களுக்கு இறங்கிடும். 7.5 சனியே நடந்தாலும் என்றைக்கு சக தொழிலாளர்களை மதித்து நடக்கிறீர்களோ, அவர்களுடைய உணர்வை புரிந்து நடக்கிறீர்களோ, அப்போ என்ன ஆகும்னு வந்து கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், சனி பகவானுடைய முழு ஆற்றலை பெற்று விடுவீர்கள். இதனால தான் சொன்னாங்க, சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்றாங்க. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதுவே சனி கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது தான் கான்செப்ட். அதனால தான் அவருக்கு பேர் சனீஸ்வரர் அப்படின்றாங்க. ஈஸ்வர பட்டம் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நீதிமான் இருக்கிறதுனால தான் அவருக்கு சனீஸ்வர பட்டம் கொடுத்துருக்காங்க. சனியன் என்பது அவ்வளோ கேவலமான வார்த்தை கிடையாது. சனி என்பது என்ன, நீங்கள் செய்த தவறை உங்களுக்கு ஒரு சில வேலைகள் மூலியமாக உணர்த்தி அடுத்த கட்டம் அதே தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்காக உங்களை சில பல கஷ்டங்களுக்கு உட்படுத்தி அதில் ஒரு புரிதலை கொண்டு வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அதனால தான் அவருக்கு பேர் சனீஸ்வரர். அவர் நீதியை வழங்கக்கூடிய நீதி அரசராக இருக்கிறார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் விஷயம் என்ன, இதில் சூட்சமம் என்ன, இந்த பாத்ரூம் கழுவுறவங்களுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த கூலி தொழில் செய்பவர்களுக்கோ, சாக்கடை கிளீன் பண்ணுறவங்களுக்கோ, இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளிகளை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. எந்த சூழ்நிலையும் அவங்க செய்யக்கூடிய தொழிலை கேவலமாக பேசக்கூடாது. இந்த தன்மைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அவங்களோட சனீஸ்வரனோட முழு சாபத்திற்கு ஆளாகி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன தான் திருநள்ளாறு போனாலும் உங்களை விட்டு நிச்சயமாக அந்த சனியின் பார்வை விலகாது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இதனால தான் சக கலைஞர்களையும் சக தொழிலாளிகளையும் சக வல்லுநர்களையும் சக மனிதர்களையும் மனிதனாக நடத்த வேண்டும். எல்லாமே பாருங்கள் லவ்வில் தான் வந்து முடியுது பாருங்கள். எல்லார் மேலேயும் அன்பு கடந்து அளவு கடந்து அன்போடு இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையா? தொழிலாளியும் மதிச்சிருவீங்க, முதலாளியும் மதிச்சிருவீங்க. லவ்வில் தான் இந்த மொத்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குன்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். ஸோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் மறுபடியும் செய்த தவறே திருப்பி திருப்பி பண்ணாதீங்க. இவ்வளோ நாள் பண்ணது ஓகே, இதுக்கப்புறமாவது பிராய்ச்சித்தம் தேடும் வகையில் கஷ்டப்படுபவர்களுக்கு 100% நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். மெயினாக இந்த தொழிலாளிகள் தொழிலாளர்கள் இந்த மற்ற இருக்கிறதுலையே இந்த புவர் அப்படின்ன கூடிய அந்த தன்மையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனிதர்களுக்கு நிச்சயமாக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யணும். உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறதெல்லாம் கூட செகண்ட்ரிங்க, அது பெருங்கருணையோடு பண்ணுறது. அட்லீஸ்ட் அவங்க பார்த்த வேலைக்கு உண்டான வருமானத்தை கொடுங்கள். சனீஸ்வரனோட முழு ஆற்றலையும் முழு அனுகிரகத்தையும் பெற்று விடுவீர்கள். உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலும் அதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு அடிக்கிறடி கொஞ்சம் பொறுமையாகணும். ஏன்னா அடி விழுகிறதுன்றதே என்ன, நீங்கள் திருந்துறதுக்காக தான். நீங்கள் திருந்துட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு அடி விழுக போகுது? ஸோ இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள், வாழ்வில் உயர்ந்த கட்டத்திற்கு சென்று விடுவீர்கள். நன்றி, வணக்கம்.